ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பிடி பீரியட். ஸோ இன்னைக்கு ஜனவரி 14th, அதாவது 4 நாள் பொங்கல் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒரு பேக் டு த ஒர்க் மோட்ல வந்து போயிருப்பீங்க. ஸோ முதல் நியூஸா பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் 2022 வந்து நேற்றுக்கு டெல்லியில வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 16th மென்ஸ் டபுள்ஸ் ஃபைனல்ஸ் வந்து நேற்றுக்கு நடந்திருக்கு. அதுல வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் அண்ட் சிராங் ரெட்டி ரெண்டு பேரும் வந்து ஆடி இருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் யார் வந்து அப்போனண்டா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த முகமது ஹாசன் அப்புறம் சிட்டி வான் அப்படின்னு ஒருத்தங்களை தான் வந்து மோதி இருக்காங்க அவங்க கூட. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு செட்ல வந்து தொடர்ந்து வந்து இந்தியன் டபுள்ஸ் டீம் வந்து வின் பண்ணி வந்து இந்த இந்தியன் ஓபன் டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 21-16 அப்படின்ற கணக்குல வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ செகண்ட் செட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் டீம் வந்து 19 பாயிண்ட் எடுக்கும் போது வந்து நம்ம இந்தோனேஷியா டீம் வந்து ஒரே பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் சூப்பரா ஆடி வந்து நம்ம இந்தியன் டீம் 20 பாயிண்டா இருக்கும் போது வந்து 19 பாயிண்ட் வந்து நம்ம இந்தோனேஷியா டீம் வந்து எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஹார்ட் ஃபாட் பேட்டிலுக்கு அப்புறம் வந்து இந்தியன் டீம் வந்து சூப்பரா ஆடி அந்த ரெண்டாவது செட்டையுமே வந்து 26-24 அப்படின்ற கணக்குல வந்து கைப்பற்றி வந்து இந்தியன் ஓபன் டைட்டில் வந்து கைப்பற்றிடுச்சு. சோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சோ அது மட்டுமே இல்லாம வந்து நம்ம இந்தியன் ஓபனை வின் பண்ற முதல் மென்ஸ் டபுள்ஸ் பேர் வந்து இந்த பேர் தான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான மேட்ச், அதுமே நேத்திக்கு தான் நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த 20 வயசு ஓல்டான லக்ஷ்யா சென் அவங்க வந்து என்னன்னா வந்து சிங்கப்பூரை சேர்ந்த லா ஹி ஹியூ இவரை வந்து மோதி இருக்காங்க. லா ஹி ஹியூ இவர் வந்து 2021 BWF வேர்ல்ட் சாம்பியன். இவரோட வந்து ஃபைனல் மேட்ச்ல வந்து மோதி இருக்காங்க மென்ஸ் சிங்கிள்ஸ்க்கான டைட்டிலுக்காக. சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 24-22, 21-17 அப்படின்ற ரெண்டு நேர் செட் கணக்குல வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு வந்து நம்ம 20 வயசு ஆன அந்த லக்ஷ்மியா சென் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காரு. அண்ட் இது மட்டுமே இல்லாம வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து இவ்வளவு பெரிய சாதனை படைச்ச இவருக்கு வந்து எல்லா பக்கத்துல இருந்து வாழ்த்துக்கள் வந்து குஞ்சிக்கிட்டே வருது. சோ வந்து எங்க வாழ்த்துக்களை வந்து நாங்களும் சொல்லிட்டோம். அண்ட் உங்க வாழ்த்துக்களை வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ அடுத்த நியூஸ் அதை பத்தி பார்க்க போறோம். பெண்கள் ஹாக்கிக்கான ஏசியா கப் வந்து நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுனா வந்து நம்ம ஓமன் மஸ்காட் அந்த இடத்துல வந்து நடக்க போகுது. அது வந்து ஜனவரி 21 இருந்து ஜனவரி 28 வரைக்கும் நடக்க போகுது. சோ நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் இருக்காங்களா ராணி ராம்பால், அவங்க வந்து நம்ம ஒரு இன்ஜுரி காரணமாக வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இடம் பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்கு பதிலா நம்ம இந்தியன் டீமோட கோல் கீப்பர் இருக்காங்க சவிதா, அவங்க தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டுமே இல்லாம வந்து இந்த ஏசியா கப்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னா ஸ்பெயின் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து இனி நெக்ஸ்ட் வந்து நடக்க போகுது. சோ இந்த ஏசியா கப்ல டாப் 4 டீம்ஸ் வந்து எது முடிக்குதோ வந்து அது வந்து டைரக்ட் குவாலிபிகேஷன் வந்து அந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வந்து போயிடுவாங்க. சோ இப்போ வந்து அதனால வந்து எல்லா டீமே வந்து வெறித்தனமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாம நம்ம இந்தியாக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜனவரி 21 மலேசியாவோட வந்து நடக்க போகுது. அண்ட் அதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு கண்ணு வந்து பெருசாவே இருக்கு. ஏன்னா வந்து வேர்ல்டு கப்ல போய் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம். சோ வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து தன் வசமாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா பக்கத்துல இருந்து விஷயம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ எங்களோட விசேஷம் வந்து இந்தியன் டீமோட போகுது. சோ அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஐஎஸ்எல் நியூஸ் தான். ஐஎஸ்எல் நியூஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 15 வந்து நம்ம ஏடிகே மோகன் பகானுக்கும் அப்புறம் நம்ம பெங்களூர் எஃப்சிக்கும் வந்து ஒரு மேட்ச் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் வந்து அந்த மேட்ச் வந்து கோவிட் காலகட்டத்தினால கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஏடிகே மோகன் பகான்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னால வந்து அவங்களால ஆட முடியல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஏடிகே மோகன் பகானுக்கு ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருக்கு இதே மாதிரி. சோ வந்து இந்த சீசன்ல இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் வந்து அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனால கேன்சல் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டுமே இல்லாம இப்ப நேத்துக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கும் மும்பை சிட்டி எஃப்சிக்கும். சோ இந்த மேட்ச் வந்து இந்த கோவிட் காரணத்தினால வந்து அவங்களால வந்து நடத்த முடியல. ஏன்னா வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் டீம்ல வந்து சில பேருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்த காரணத்தினால வந்து அந்த டீம்ல வந்து சில பிளேயர்ஸால விளையாட முடியாது. சோ வந்து அந்த டீம்ல வந்து அந்த 11 மெம்பர்ஸே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளவு பேருக்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சோ வந்து அந்த மேட்ச் எங்களால ஆட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் டீம் சொல்லிட்டாங்க. சோ அந்த காரணத்தினால வந்து அந்த மேட்சுமே வந்து நேத்துக்கு வந்து கேன்சலா முடிஞ்சிச்சு. சோ இன்னைக்கு மேட்ச் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜம்ஷெட்பூருக்கும் நம்ம ஹைதராபாத்துக்கும். சோ ஜம்ஷெட்பூர் வந்து டேபிள்ல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம ஹைதராபாத் வந்து டேபிள்ல வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து அனல் பறக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சோ அடுத்த நியூஸா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜூனியர் வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம அண்டர்-19 வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஜனவரி 15 வந்து நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கயானா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மேட்ச் வந்து ஆடிச்சு. சோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வந்து 46.5 ஓவர்ஸ்ல வந்து 232 ரன்ஸ் அடிச்சு ஆல் அவுட் ஆயிடுச்சு. சோ வந்து ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து கேப்டன் யாஸ் துல் இருக்கார்ல, அவர் வந்து ஹையஸ்டா வந்து 82 ரன்ஸ் அடிச்சு ஒரு ரன் அவுட் மூலியமா வந்து துரதிருஷ்டவசமா செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாரு. சோ தொடர்ந்து ஆன சவுத் ஆப்பிரிக்கா வந்து 233 எடுத்தா வின் ஆயிடலாம் அப்படி ஒரு இலக்கோட வந்து ஆடிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து 187 ரன்ஸ்லயே வந்து டோட்டலா வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. சோ இதன் மூலியமா வந்து தன்னோட முதல் மேட்ச் வந்து இந்தியா வந்து இந்த அண்டர்-19 வேர்ல்டு கப்ல வந்து வின் பண்ணிருக்கு. சோ இந்தியாவோட அடுத்த மேட்ச் வந்து ஜனவரி 19 வந்து அயர்லாந்தோட அந்த மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண மாதிரியே அந்த மேட்ச் வின் பண்ணணும் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து இந்தியா டீமை பேக் பண்ணுவோம். சோ அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி நியூஸ். சோ அதுல பாத்தீங்கன்னா நேத்துக்கு வந்து தமிழ் தலைவாசுக்கும் நம்ம பிங்க் பேந்தர்ஸ் அவங்களுக்கும் வந்து நடந்துச்சு. சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து 31-31 அப்படின்ற கணக்குல வந்து டிரா ஆயிடுச்சு. சோ நேத்துக்கு வந்து ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனால வந்து நம்மளால வந்து லைவ் கமெண்ட்ரி வந்து பண்ண முடியல. பட் அதே மாதிரிதான் இனிமேல் நடக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து ஜனவரி 20 வந்து அடுத்த மேட்ச் வருது இல்ல தமிழ் தலைவாசுக்கு. சோ அந்த மேட்ச்ல வந்து கன்ஃபார்மா வந்து லைவ் கமெண்ட்ரி இருக்கும். குஜராத் ஜெயன்ஸ் விசஸ் தமிழ் தலைவாஸ் மேட்ச் 7 மணிக்கு வந்து லைவ் கமெண்ட்ரி வந்து பார்த்து
பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நேற்று இந்த ஒரு மேட்ச் தான் நடந்துச்சாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை, இன்னொரு மேட்ச் நடந்துச்சு. அது என்ன மேட்ச் அப்படின்னா வந்து பாட்னா பைரட்ஸ் வெர்சஸ் பெங்களூர் புல்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாட்னா பைரட்ஸ் வந்து 38 பாயிண்டும் பெங்களூர் புல்ஸ் வந்து 31 பாயிண்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாட்னா பைரட்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் மேட்ச் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பொன்னேரி பல்டன்ஸ்க்கும் யூபி யோதா அந்த மேட்ச் ஒன்று இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேட்ச் இருக்கு, அது யாருக்கு அப்படின்னா வந்து தெலுங்கு டைட்டன்ஸ்க்கும் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மேட்சையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸா பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் அப்டேட் தான் அடுத்த நியூஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோ ரூட் இருக்காருல, அவர் வந்து 2018 ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து அன்சோல்ட் ஆனாரு. அப்புறமே வந்து அவர் ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல, என் பேரெல்லாம் ஐபிஎல் ஆக்ஷன்ல வர தேவை, நான் ரொம்பவே வந்து வேற வேற ஃபார்மேட்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வருஷமே அப்படிதானா? ஸோ இந்த வருஷமே வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து அவர் பேர் இருக்க போறது கிடையாது, நான் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து நிறைய போக்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷமே வந்து ஆக்ஷன் அந்த போலுக்குள்ள நம்ம ஜோ ரூட் பேர் இருக்காது. ஸோ வந்து அடுத்த நியூஸ் வந்து நம்ம சுரேஷ் ஐயர் இருக்காருல, அவரை வந்து இப்போ வந்து மெகா ஆக்ஷனுக்குள்ள தான் அவர் போக போறாரு அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அகமதாபாத் டீம் வந்து அவருக்கு அப்ரோச் பண்ணாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கேப்டன் ஆயருக்கு அப்ரோச் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க அதிக் பண்ணி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே அது அஃபிஷியலாக சொல்ல, அதுவுமே ஒரு டாக்ஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம சுரேஷ் ஐயர் வந்து கன்ஃபார்மாக வந்து ஆக்ஷனுக்குள்ள தான் வருவார், மெகா ஆக்ஷனுக்குள்ள தான் வருவார். ஸோ இவரை வந்து எடுக்கிறதுக்கு வந்து சில டீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மும்முரமாகவும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி, கேகேஆர், பஞ்சாப். ஏன்னா வந்து நம்ம சுரேஷ் ஐயர் தெரியும் ஒரு சூப்பரான கேப்டன்ஷிப் மெட்டீரியல், ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சி இந்த மூணு டீமே வந்து நம்ம சுரேஷ் ஐயர் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸாக ஆஷியஸ் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த இந்த அஞ்சு மேட்சஸும் வந்து பரபரப்பு கொஞ்சம் கூட கம்மியாக இல்லாமல் போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாலு மேட்ச்சில் வந்து மூணு மேட்ச் வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிச்சு, நாலாவது மேட்ச் வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அஞ்சாவது மேட்ச்லேயாச்சும் நம்ம இங்கிலாந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ஸோ வந்து அஞ்சாவது மேட்ச் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபைனல் இன்னிங்ஸில் வந்து ஃபோர்த் இன்னிங்ஸில் வந்து 271 ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கோட வந்து நம்ம இங்கிலாந்து வந்து கிளம்ப இறங்குச்சு. ஸோ 68 ரன்னாக இருக்கும்போது தன்னோட முதல் விக்கெட்டை வந்து இங்கிலாந்து வந்து இழந்துச்சு. ஸோ என்னதான் முதல் விக்கெட் வந்து 68 ரன்னுக்கு போயிருந்தாலுமே வந்து சரி வந்து ஒரு 271 ரன்னு தானே அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து எல்லாருமே இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த விக்கெட்டெல்லாம் மழை மழை மழைன்னு விழுந்து 124 ரன்ஸுக்கு வந்து டோட்டலாக வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து 4-0 அப்படின்ற கணக்கில் வந்து ஆஷஸை வந்து திருப்பி வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் அதை பற்றி பார்க்க போறேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விராட் கோலி வந்து நான் டெஸ்ட் கேப்டன்ஷிப் போட்டு விலக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் எல்லா இடத்துல இருந்தும் வந்து இல்லை இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோலி கிட்ட வந்து கமெண்ட்ஸ் மூலியமாகவும் மீம்ஸ் மூலியமாக வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் வந்து அவர் அந்த முடிவை வந்து ஃபைனலாக எடுத்திருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடுத்த கேப்டனாக யார் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஷப் பண்ட்டை வந்து அடுத்த கேப்டனாக வந்து க்ரூம் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் இருந்தே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து கேப்டன் பண்ணால் வந்து இந்தியன் டீம் வந்து வேறு ரைட்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வந்து அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. என்னன்னா வந்து கேப்டன் கோலி வந்து இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அந்த முடிவை வந்து நான் பூர்வமாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் மோஸ்ட்டாக கேப்டன்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா எல்லாருமே அவங்க வின்னிங் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. பட் வந்து ஒரு டீம் கல்ச்சரை வந்து கோலி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் வந்து எந்த கேப்டன் வந்து இந்தியாவுக்கு வந்தாலுமே வந்து அந்த கல்ச்சரை வந்து அந்த ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து சவாலாக இருக்கும். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஜெயிச்சிருக்காரு, ஸ்ரீலங்காவில் போய் ஜெயிச்சிருக்காரு, இங்கிலாண்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ வந்து அவர் போய் ஜெயிக்காத இடமே கிடையாது. ஒரு ஓவர்சீஸ் வின்றுன்றதை வந்து சாதாரணமாக ஆக்கி கொடுத்ததே வந்து அவர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேப்டன், இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேப்டன் வந்து தலைமுறைகளுக்கு வந்து பேசப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்தியன் டீமை வந்து ஒரு உச்சத்தில் தூக்கி வச்சு அதை வந்து ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து நிறுத்தி கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணோன்னா இப்படி தான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணோம், இதுதான் ஒரு கரெக்டான ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இனி வர பின்னாடி வர எல்லாருக்குமே வந்து இவரோட ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இவர் ஒரு வழி போட்டு கொடுத்துருக்காரு, அந்த வழியில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம அஸ்வினுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த விஷயமா வந்து நம்ம பிசிசிஐ வந்து ஒரு ஆஃபர் வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து தன்னோட 100 டெஸ்ட் மேட்சை வந்து கேப்டனாக வந்து அவர் பண்ணணும் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து பெங்களூரில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது, அந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் கேப்டன் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து விராட் கோலி கிட்ட கேட்கும்போது விராட் கோலி சொல்லியிருக்காரு, இல்லை அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால வந்து எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, அதனால அந்த ஒரு ஆஃபர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை டர்ன் டவுன் பண்ணியிருக்காரு. அதான் அவர் வந்து முடிவில் தான் இருக்கார், இனிமேல் வந்து அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷர் எல்லாம் விட்டுட்டு பியூரா வந்து பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து நிறைய ரன்ஸ் வந்து விராட் கோலி பேட்ல இருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்குமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம பிடி பீரியட்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் தந்துட்டு இருந்த அமோக ஆதரவுக்கு நன்றி. ஸோ நாளைக்குமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம வந்து பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை வந்து லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.
இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸின் பிடி பீரியட்.